கர்த்தருடைய பிரசங்கத்திலும் இன்றைக்கும் ஐபிசி 5:8 தேவனுடைய ஆசீர்வாதம் பார்ப்போம். ஐபிசி 5:8, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இங்கே நம்முடைய வாழ்க்கை நாம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முற்காலத்திலே, பழைய காலத்திலே நாம் பாவத்திலும் கோபத்திலும் ஒர்க்கு குணத்திலும் கஞ்சத்தனத்திலும் யாருக்கும் எதுவும் கொடுக்காம நமக்கு நான் நமக்கு என் குடும்பம் நானுன்னு இருந்தவர்கள் இன்றைக்கு என்னவாயிருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து அதை குத்து வேறு இடத்துல பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்ளும் போதாவது பிதா வெளிச்சமாயிருந்தார். இயேசு கிறிஸ்து நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். பிற்பாடு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, ஆத்ம ரீதியிலும் சரி, சரீர ரீதியிலும் சரி, நம்மை மாற்றி நம்ம உலகத்திற்கு ஒளியாய் மாற்றினார். இந்நாட்களிலே இப்போ பாருங்கள், கிறிஸ்மஸ் வருகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே நாம் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும். எப்படி உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும்? நற்செய்தி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை கொடுத்து அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு உலகத்திற்கு நாம் ஒளியாய் காண்பிக்க வேண்டும், ஒளியாய் இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய குணங்கள், நம்முடைய கொடுக்குதல், நம்முடைய காரியங்கள் நாம் செய்தல் எல்லாம் உலகத்திற்கு ஒளியாய் இருக்க வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு இருள் இருக்கிறது, கொரோனா இருக்கிறது, எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்காங்க, ஐயோ நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பது தான் நம்மளுடைய கடமை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். இங்கேயும் நாம் அதை வலியுறுத்ததை நம்ம பார்க்குறோம். ஆகையால் நம் தேவனுக்கு கொடுத்து, பிள்ளைகளுக்கு கொடுத்து, ஏழைகளுக்கு கொடுத்து, திக்கற்றவர்களுக்கு கொடுத்து நம் தேவனுக்கு வெளிச்சமாக இருப்போம். சொல்லுமா சர்வலூரே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையில் நீர் எங்களுக்கு பலத்தை கொடுத்து எங்களை என்னுடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்துகிறவராக இருக்கிறீரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த உலகத்தில் நீர் ஒளியாக இருந்து நீர் போய்விட்டீர், எங்களை ஒளியாய் வைத்திருக்கிறீர். நீர் நன்மை செய்கிறார் சொல்லி தெரிந்தீர், சாகாரம் எல்லாருக்கும் கொடுத்தீர், என்னென்னமோ காரியங்களை செய்தீர். அதே போல் நாங்களும் உலகத்திற்கு ஒளியாக இருக்க எங்களுடைய கைகளை ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. மற்றவர்களுக்கு நாங்கள் இந்த காலத்தில் கொடுக்க செய்ய எங்கள் குணம், எங்களுடைய கைகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பீராக. கருத்தில் கொடுக்குறோம்ப்பா. கொஞ்சம் இருந்தாலும் நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டிய கிருபியை கொடுத்து நடத்தும்ப்பா. வியாழக்கிழவு கொடுக்குறோம், எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்கு வெளிச்சமாக இருக்க, எங்களுடைய வாயின் வார்த்தைகளை, செயல்களே, கிரியைகள் எல்லாவற்றையும் வெளிச்சமாக இருக்க வேண்டிய கிருபியை கொடுத்து நடத்துவீராக. நீராண்டுக்குள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தாமே உங்களை ஆஸ்வதிப்பராக. ஹலோ லியா.